அண்ணா வணக்கண்ண. சீமான் அவர்கள் இன்னைக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நல்ல விஷயந்தான், அது நல்ல விஷயந்தான். கணக்கு எடுக்கிறது வந்து அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கிடைக்கும், அவங்கவுங்க இனத்துக்கு ஏற்ற மாதிரி ஜாதிக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். அப்போ நீங்கள் சீமான் சொன்ன கருத்தை ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கிறேன். கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். வருங்காலத்துக்கு அவர் ரொம்ப முக்கியமான ஆள் தான், எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கியமான ஆள் தான். இன்னைக்கு அரசியலில் ஒரு நல்ல அரசியல் பண்ணுற தகுதி உள்ள ஆளுன்னு நான் இவர் தான் நினைக்கிறேன். இது போன்ற காணொலிகளை மேலும் பதிவிட எங்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் எங்களோடு இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ணா வணக்கம். நாம் தமிழக கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? அது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் இல்லாமல் எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. இந்திக்காரங்க, தெலுங்கர்கள், திராவிடர்கள்ன்ற பொருளில் வந்து நிறைய பேர் வந்து உள்ளே வந்துட்டாங்க. அப்படின்றப்ப உண்மையிலேயே நம்ம தமிழர்களுக்கு வந்து சரியான அந்த அரசு ஒதுக்கீடுகளும் அரசு சலுகைகளும் வேலைவாய்ப்புகளும் சரியாக கிடைக்கணும் அப்படின்னா, தமிழர்கள் எந்தெந்த ஜாதி என்னென்ன பங்கு இருக்காங்க அப்படிங்கிற பொறுத்து அவங்களுக்கு அந்தந்த பங்கீட்டுக்கு சரியான பங்கீடு அடிப்படையில் சரியாக கொடுக்கணும் அப்படின்னா 100% வந்து 100% சரியானதான். அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ தான் நம்ம தமிழர்கள் வந்து தமிழர் குடிகள், அதாவது ஆதிக்குடிகளிலிருந்து மற்ற எல்லா இனக்குடிகளுக்கும் வந்து சரியான பங்கீடு, அரசு வேலைவாய்ப்புகளும் சரி, மற்ற விஷயங்களும் சரி, அது சரியான முறையில் போய் சேரும். அது சரியான கருத்து தான், அது வரவேற்கிறோம். சீமான் கருத்தை ஏற்றுக்கிறீங்களா? கண்டிப்பாக, கண்டிப்பாக நல்லா ஏற்றுக்கிறோம். ஏற்றுக்கிறீங்க? ஆமாம், சரியான கருத்து. அது வரவேற்கு. அப்போ கணக்கெடுப்பு எடுக்கணுன்றீங்க? கண்டிப்பாக எடுக்கணும். கண்டிப்பாக எடுத்தால் தான் வந்து அது வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு, தமிழ் குடிகளுக்கு எந்தெந்த குடிகள் எவ்வளோ இருக்குன்றது தெரியும், அதற்கான இது வந்து போய் சேரும். இல்லை, நியாயமான கோரிக்கை தான் அது வந்து. அந்த மாதிரி சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கையில் இடஒதுக்கீடு சமமாக எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கும், வேலைவாய்ப்புலேயும் சரி, கல்வி படிப்பு எல்லாத்துலேயுமே வந்து சரி சமமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அது நியாயமானது தான், எடுத்தால் சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எடுக்கணுன்றீங்களா? ஆ, எடுத்தால் நல்லது. கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கிறேன். நன்றி. நன்றி. ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது வந்து நல்லது தான். ஏன்னா இருக்கிற திராவிட கட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் மக்களை வந்து ஏமாற்றிட்டு தான் இருக்கிறாங்க. நான் வந்து இந்த ஜாதிகாரங்களுக்கு வந்து இத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு பண்ணுறேன்னு பேரளவில் தான் இருக்குதே தவிர, அது வந்து அரசாங்க பூர்வமாக வந்து இவங்களுக்கு இந்த இத்தனை சதவீதம் வந்து கொடுத்துருக்குறோம் அப்படின்றது வந்து எந்த புள்ளி விவரமும் கிடையாது. அதனால் சீமான் சொல்கிறது வந்து ஜாதி வாரி கணக்கு எடுப்பு பண்ணுறது நல்லது தான். ஏன்னா அப்போ தான் அரசாங்கத்துடைய இந்த ஜாதியினருக்கு இத்தனை சதவீதம் இடஒதுக்குன்றது முழுமையாக போய் சேரும். இதை ஜாதி வாரி கணக்கெடுப்பு செய்யலைன்னா இந்த முழுமையாக அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு போய் சேராது. வேற்று மாநிலத்துக்காரங்களுக்கும் வேறு ஆளுங்களுக்கு தான் போய் சேருமே தவிர அந்த ஜாதி சம்மந்தப்பட்டவங்களுக்கு போய் சேராது. அதனால் சீமான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பு வந்து பண்ணுறது சரிதான், அதுதான் உண்மை, அப்படி தான் பண்ணி ஆகணும். இல்லைன்னா அது வந்து அந்த ஜாதியினர்கள் வந்து அந்த சலுகை போய் சேராது, வேற்றாளுக்கு போய் சேர்ந்துடும். அதனால் சீமான் சொல்கிறது சரிதான், அது பண்ணி தான் ஆகணும். சீமான் சொல்கிற கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ஆமாம், அது வந்து முழுமையாக ஏற்று தானே ஆகணும். மக்களுக்கு வந்து சரியாக வந்து ஒரு கருத்து வரும்போது அது வந்து ஏற்றுக்கு தானே ஆகணும். இல்லைன்னா இவங்க வந்து இதே சொல்லி சொல்லி ஏமாற்றிட்டே தான் இருப்பாங்க தவிர அந்த மக்களுக்கு போய் சேராது. அப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக. ஆமாம், எடுத்து தான் ஆகணும். அப்போ தான் வந்து இங்கே அந்தந்த ஜாதியினருக்கு வந்து அந்தந்த சலுகை வந்து போய் சேரும், இல்லைன்னா போய் சேராது. நன்றிண்ணா. வணக்கம். கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா அந்த மாதிரி எடுத்தால் தான் எந்த இப்போ வடன மாநிலத்திலேருந்து நிறைய பேர் வந்துடுறாங்க, அவங்களுக்கு தான் எல்லா இடத்துலையுமே முதல் உரிமை கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஆளுங்களுக்கு வாய்ப்புகள், வேலை வாய்ப்புலேருந்து ஒரு நார்மலாக ஒரு நாங்கள் வாடகை வீட்டு போகணுன்னா கூட ஒரு 3000 ரூபாய் வாடகை கட்டுற இடத்துல 7000 8000 கேட்குறாங்க. வட மாநிலத்தில் வர்றதுனால அவங்கக்கிட்டேருந்து ஒருத்தருக்கு 1000 ரூபான்னு கணக்கு பண்ணி அவங்க 7000 ரூபா 8000 ரூபா வாங்குறதுனால எங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு குடிசை வீட்டில் கூட எங்களால் போய் வாழ முடியாத சூழ்நிலை வருது. இந்த மாதிரிலாம் கணக்கெடுப்பு எடுத்தால் தான் எங்களுக்கான உரிமையை நாங்கள் பெற முடியும். எல்லா பதவியிலையுமே தமிழத்தை சார்ந்தவங்க பதவியில் இல்லை, நம்ம ஜாதியை சார்ந்தவங்க யாருமே அந்த பதவியில் இல்லை. வேற்று ஜாதி சார்ந்தவங்க, வேற்று மதத்தை சார்ந்தவங்க, வேற்று மொழியை சார்ந்தவங்க தான் அதில் இருக்காங்க. நமக்கான கணக்கெடுப்பை எடுத்தால் தான் நமக்கான உரிமை எவ்வளோ இருக்குன்றது நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப கரெக்டு, கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஜாதி வாரியா கணக்கு எடுக்கணுன்றது இப்ப இருக்க காலகட்டத்துல முக்கியம் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்ப வந்து எதை எங்க போனாலும் அதை தான் முக்கியத்துவம் கேட்கறாங்க. இது ஏற்கக்கூடிய கருத்து எல்லாமே வந்து பின்னாடி நடக்க போறத முன்னாடியே சொல்லுவாரு, அதுபடிதான் இப்ப நடந்து கொண்டு இருக்குது.
அதனால் அவர் சொன்னார்னா சரியாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம தப்புன்னு சொல்லிட்டோம்னா நாளைக்கு அது ஆகலாமேன்ற எண்ணம் வந்து நம்மளுக்கு தோணக்கூடாது. அதனால் அவர் சொல்கிறத கரெக்டாக நம்ம ஏற்றுக்கலாம். இது கரெக்டு தான், ஏற்றுக்கலான்றீங்க? ஏற்றுக்கலாம், கண்டிப்பாக ஏற்றுக்கலாம். சாதி வாரி கணக்கு எடுப்பு எடுக்கணுன்றீங்க? கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ அதனால் எடுத்தால் தான் நாளைக்கு ஒரு காலகட்டத்தில் எத்தனை பேர் இந்த ஜாதியில் இருக்காங்க அவங்களுக்கு வேலை கொடுக்கணும், ஸ்கூல் சேர்க்கணும், அப்புறம் வந்து வேறு மாநிலத்துக்கு போகும்போது என் ஜாதிக்கார எத்தனை பேர் அங்கே இருக்கிறான்னு நான் சொல்லணும். இவ்வளோ விஷயம் இருக்குது அதெல்லாம். அதை வந்து பின்னாடி இப்போ இருக்கிற ஆட்சியில் வந்து அதை பற்றி எதுவுமே யோசிக்கல, அவங்க ஆட்சியே சரியாக நடத்தலை. வருங்காலத்தில் வந்து நடத்துறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தயார் பண்ணி வைக்கிறார், அவ்வளோதான் விஷயம். இதை செய்கிறதுக்கு கண்டிப்பாக நல்லது தான், ஏற்றுக்கலாம். இதை ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தால் மக்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது. சீமன் சொல்றது சரிதான், அவருடைய கருத்தை நான் ஏத்துக்கிறேன். நமக்கு உண்டானது நமக்கு கரெக்டா கிடைக்கும். எடுக்கலாம், அவர் அவருக்கு சேர வேண்டியது கரெக்டா போய் சேரும். கட்டாயம் எடுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கு, நான் ஒரு சூழ்நிலையை சொல்கிறேன். இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், 100 பேரில் 90 பேர் வந்து தமிழ் சாதியை சார்ந்த ஒரு தாழ்த்தப்பட்ட பிரிவை சார்ந்த மக்களாக இருக்காங்க, பறையர்கள் அந்த மாதிரி தமிழ் சாதி தமிழ் சமூகத்தை சார்ந்த தமிழ் சாதியை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. அதில் 10 பேர் வந்து பிற மொழியை சார்ந்த தாழ்த்தப்பட்ட மக்களாக இருப்பாங்க. இப்போ வேலைவாய்ப்பு இந்த 100 பேரில் 10 பேருக்கு வந்து அரசாங்க வேலைவாய்ப்பு இருக்குன்னா அதில் 7 பேர் வந்து அதாவது அந்த 10 பேர் எண்ணிக்கை கொண்ட மக்கள் தொகை கொண்ட பிற இனத்தை சார்ந்த பிற மொழியை சார்ந்த மக்களுக்கு அந்த 7 பேருக்கான அந்த வேலைவாய்ப்பு போகுது. 7% வந்து அந்த 10 70% வேலைவாய்ப்பு பிற மொழி பேசுகிற தாழ்த்தப்பட்ட பிரிவை சார்ந்த மக்களுக்கு போகுது. ஆனால் அவங்க மக்கள் தொகையில் அவங்க அளவு குறைவு. அதே போல் நம்ம தமிழ் சமூகத்தை சார்ந்த 90 பேரில் 3 பேருக்கு தான் வேலை கிடைக்குது. இவர் சீமான் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வகுப்பு வாரியாக கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா அதில் எந்தெந்த சமூகத்தை சார்ந்த தமிழினத்தில் எந்தெந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற போல் பிரித்து கொடுக்குறது தான் சமூக நீதி. அதுதான் வந்து அந்த ஒரு சமூக நீதி தான் சரியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எஸ்சின்ட்டு மட்டும் இல்லை, எம்பிசிலையும் இதே தான், பிசிலையும் இதே தான், ஃபார்வர்ட் காஸ்ட்லேயும் இதே தான், எல்லாருக்குமே இடஒதுக்கீடு இருக்குது. என்னமோ வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டும் தான் இடஒதுக்கீடு பெற்று பயன்பெற மாதிரி இல்லை, எல்லாருக்குமே இடஒதுக்கீடு இருக்குது. இதே நீங்கள் எம்பிசியில் எடுத்தாலும் இதே ஒரு நிலைமை தான். இது வந்து என்னென்னா தமிழ்நாட்டில் அதிகப்படியான வேலைகள் பிற மொழியை சார்ந்த மக்களுக்கு அரசு வேலைகளிலும் கல்விகளிலும் இதே நிலைமை தான் வந்து இடஒதுக்கீடு தான் வந்து தொடர்ந்துனே இருக்குது. இது கண்டிப்பாக வந்து அவர் சீமான் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தே ஆகணும். நீங்கள் இது அவர் சொல்கிறதுனாலே வந்து என்ன எடுத்துக்கன்னா அவர் சாதிக்கு வந்து சாதி ரீதியாக குடி தேசியம் பேசுகிறாரு அப்படின்றாங்க, கட்டாயம் கிடையாது. நீங்கள் சமூக நீதி பார்த்தா இப்போ ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதிக்கான அகில இந்திய பாதுகாப்பு கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்கியிருக்காரு. நேற்று முந்தா நேற்று அது குறித்த ஒரு மாநாடு வந்து இணையதளத்தில் நடத்தியிருக்காரு. அதில் பேசும்போது ஐயா ஸ்டாலின் சொல்கிறாரு, தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் தான் வந்து இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு சமூக நீதியை வந்து நிலைநிறுத்துகிறாங்க, அவங்க தான் வந்து இதுக்கு முன்னோடி மாரி கட்டமைக்க பார்க்குறாரு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஐயா சுப்புராயர்னு வந்து ஆங்கிலேயர் காலத்தில் 1927 வந்து முதலாவது அமைச்சராக இருந்தார். அவர் தான் வந்து முதல்ல அதாவது அரசு வேலைகளில் இந்த சாதி வாரியாக கணக்கெடுத்து அனைத்து சமூகத்தினரும் அரசு வேலைகளில் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு வகுப்பாரி கணக்கெடுப்பு எடுத்து சமூக நீதியை நிலைநாட்டியவர், இடஒதுக்கீடை தந்தவர் வந்து ஐயா சுப்புராயர். அவர் மறைக்கப்பட்டார். அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறாரு, அப்போ வந்து சைமன் கமிஷன் வரும்போது அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம தமிழகத்தில் எம்சி ராஜா தாத்தா ரெட்டமலை சீனிவாசனர் போன்றோர் இந்த இடஒதுக்கீடுக்காக அதிக பாடுபட்டு சட்டமன்றத்தில் தங்களுக்கான உரிமைகளுக்காக பேசி குரல் கொடுத்தவர்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனும் ஐயா எம்சி ராஜாவும் தான். அதை மறைச்சிட்டு என்னமோ தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் தான் இதை வந்து கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி பேசுகிறது எவ்வளோ அபத்தமானது, எவ்வளோ வந்து ஒரு திணிப்பு, தமிழர்களை மூடி மறைக்கிற தமிழர் தலைவர்களை மூடி மறைக்கிற ஒரு செயல் இது. இது வந்து திராவிடம் பேசிக்கொண்டு பிற மொழியாளர்களை பிற இனத்தவர்களை நமக்கான உரிமைகளை தமிழர்களுக்கான உரிமைகளை தமிழர்கள் இதில் தான் பிரிஞ்சு போயிடுறாங்க. இதில் தான் ஒற்றுமையோடு இருக்கணும். தமிழர்கள் சாதியால் பிரிஞ்சு இருக்கிறதுனால நம்மை சாராத, நம் இனத்தை சாராத, நம் மொழியை சாராத, பிற மொழியை சார்ந்தவர்கள் எல்லா வகுப்புகளும் அது பிசியாக இருக்கட்டும், எம்பிசியாக இருக்கட்டும், எஸ்சியாக இருக்கட்டும், எல்லா வகுப்புகளையும் நம்மளுடைய உரிமைகளை நம் கல்விக்கான சமூக நீதியை கல்விக்கான இடஒதுக்கீடை அரசு வேலைகளுக்கான இடஒதுக்கீடை அவர்கள் அழகாக தட்டி பறித்து கொண்டு சென்று விடுகிறார்கள்.
அது கட்டாயம் எடுத்தே ஆகணும் தான். அது எடுக்கலைன்னா நம்ம இன்னும் ஏமாற்றப்படுவோம், நமக்கான உரிமைகள் இன்னுமே கிடைக்காது, ஒரு தமிழரை தமிழர் ஆள வேண்டும் என்ற நிலைமையே கடைசி வரை எட்டாமல் போய்விடும். யார் தமிழர் யார் தமிழர் அல்லாதவர்கள் என்ற ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட தெரியாமல் போயிடும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜக்கையா வந்து அவர் ஒரு தெலுங்கு, அவங்க தாய்மொழி தெலுங்கு, ஆனால் அவர் வந்து ஆதி தமிழர் அப்படின்னு வச்சுருக்காரு. அவர் ஆதி தமிழர் அப்படின்னு வைக்கும் போது அவர் நல்லா தெரிஞ்சுக்கணும், வீட்டில் தன் பிள்ளைகள்கிட்ட தமிழில் பேசுகிறாங்களா, வீட்டுக்குள்ளே தமிழில் பேசுகிறாங்களா, வீட்டில் எதுக்கு நீ தெலுங்கு பேசுகிற, நீ தான் ஆதி தமிழ்னாச்சு, தமிழில் பேச வேண்டியதானே, நாங்கள் தமிழ் தமிழ் மொழியிலேருந்து பிரிந்து தான் தெலுங்குன்றல, திரும்ப வா, பிரிஞ்சு போயிட்டல, திரும்ப வா, தெலுங்கை மறந்துடு, தெலுங்கை விட்டு தமிழ்நாட்டில் இருக்க, நீ வீட்டுக்குள்ளே போய் உன் தாய்மொழியை காப்பாற்ற, உன் தாய்மொழி அழிந்து விடாமல் இருக்க, உன் பிள்ளைகளுக்கு அந்த தாய்மொழியை கற்றுக் கொடுக்க தாய்மொழியில் பேசுகிற, அப்புறம் நீ எப்படி ஆதி தமிழர்? இதெல்லாம் தான் வந்து இப்போ பாருங்கள் நம்மளை அடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க, நம்ம மாதிரியே வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை போடுறான். இது இது இந்தமாரி நிறைய காரியங்கள் நடக்கும். இந்த கணக்கெடுப்பு எடுக்காத வரை பிற இனத்தவர்கள் நம்மை ஆள்வது உறுதி உறுதி உறுதி. அண்ணன் சீமான் சொல்வது கட்டாயம் எடுத்தே ஆக வேண்டும். நன்றிடா. நன்றி.